ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்க ஒரு டிஎஸ்டி பேயில் பேக்கை எப்படி தனியாக பிரிக்கணும் அப்படின்றத வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேக் டிசைனில் வந்து ரன் டூல்ஸை வச்சு எப்படி எக்ஸ்ட்ரா நெக்லைன் ஆட் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பேக் டிசைன் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மவுஸில் சென்டராக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அது மேலே எங்கேயும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும், இன் ஆகும். இப்போ பர்டிகுலராக நமக்கு தேவையான இடத்துல வச்சு நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆகும். இப்போ கீபோர்டில் டீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிசைனோட பேக் சைடு நமக்கு வியூவில் தெரியும். இப்போ சைடில் வந்து டிஜிடேஜ் ரன்னுன்ற ஒரு டூல்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மவுஸில் வந்து நம்ம லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டைட் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். கர்வ் சைடு ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கர்வ் பாயிண்ட் ஆட் ஆகும். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பர்டிகுலராக எதனா வந்து ஸ்டைட் பாயிண்ட் முடியுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடு. இப்போ அடுத்து வர பூரா கர்வ் பாயிண்ட் தான். மேக்ஸிமம் அந்த ரெட்டுக்கு சென்டராகவே பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஏண்டா அது அப்போ தான் வந்து ஈக்குவலாக வரும், நமக்கு எடிட் பண்ணுறது மிச்சமாகும். இப்போ இந்த இடத்துல வந்து கர்வ் பாயிண்ட் முடியுது அப்படின்னா ஸ்டைட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி எண்டுக்கு போயிருங்க. எண்டில் போய் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. கீபோர்டில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு நெக்லைன் ஆட் ஆயிரும். இப்போ ஜீரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா மானிட்டருக்கு சென்டராக இருந்துடும். இப்போ வந்து அந்த ரெட்டுக்கு வெளியே ரன் டூல்ஸ் வியூவில் தெரிஞ்சு அப்படின்னா, இப்போ ஓ கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒர்க் பண்ண டூல்ஸு செலக்ட் ஆகும். கீபோர்டில் கச்சு கொடுங்க. இப்போ அதனை வந்து தேவையான இடத்துல வச்சு நம்ம ஜூம் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ரெட்டுக்கு அவுட் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே ரெட்டுக்கு சென்டராக கொண்டு வாங்க. அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணி இந்த பாயிண்ட் அதே மாதிரி ரெட்டுக்கு சென்டராக கொண்டு வாங்க. இப்போ இங்கே வந்து ரெட்டுக்கு வெளியே போகுது அப்படின்னா கரு பாயிண்ட்டை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஆட் பண்ணி அதை சென்டராக கொண்டு வாங்க. வேறு இடத்துல எங்கேயாவது நான் இருக்கான்னு பாருங்கள். ஓகே ஓகே அப்படின்னா ஜீரோ கொடுத்தீங்கன்னா மானிட்டர் சென்டர் வந்துடும். இப்போ ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.